Hi friends, welcome to Kavin's Park. இன்னைக்கு நம்ம பாசுந்தி ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இப்ப தேவையான பொருள் பார்க்க போறோம். 1 லிட்டர் மில்க், 1/2 கப் sugar, கட் பண்ண cashewnut, பாதாம், பிஸ்தா and ஏலக்காய். அப்புறம் முழு கேஷ்வனட் எடுத்து வச்சுருக்கோம் கிரைண்ட் பண்ணுறதுக்காக. சாஃப்ரான் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம் கலருக்காக. இப்போ இதெல்லாம் கிரைண்ட் பண்ண போகிறோம். 1/2 கப் sugar, அந்த முழு கேஷ்வனட், ஏலக்காய், இதை போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த பவுடரை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ சாஃப்ரான் எடுத்து ஊற வைக்க போகிறோம். சாஃப்ரான் ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடுறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். பேனில் 1 லிட்டர் மில்க் எடுத்து ஊற்றணும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா பாயில் ஆகி பொங்கி வர வரைக்கும் ஹையிலே இருக்கட்டும். பொங்கி வர ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பொங்கி வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த வர ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த ஆடை தான் வந்து நம்ம பாசுந்திக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஓரத்தில் வரதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூநட் ஆட் பண்ணுறோம். பாதாம், இப்போ பிஸ்தா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த ஓரத்தில் வர்றதெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த சாஃப்ரான் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்க, அதை ஊற்றணும். இப்போ ஊற்றினோடனே இதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த வரதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுகர், கேஷ்வனட், ஏலக்காய், இதெல்லாம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக, ஸோ கெட்டியாகும். நல்லா எடுத்து விடுங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்காக இன்னும் கொஞ்சம் கட் பண்ண அந்த பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட், சாஃப்ரான்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து விடுங்க. அப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இப்போ பாசுந்தி